மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வள்ளுவனுடைய கோயில் பொட்டு இல்லாம இருக்கா, விபூதி இல்லாம இருக்கா, சந்தனம் இல்லாம இருக்கா, மாலை இல்லாம இருக்கா? திருவள்ளுவன் கடவுள் மறுப்பாளனா, நாத்திகனா? அந்த அடிப்படையில திருக்குறள் மாநாடு நடத்துனாங்களா? நீங்க வள்ளுவனை வள்ளுவனை நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விட்டை அடிச்சவனா போட்டு கண்டுபிடிக்க துப்பு கிடையாது, பட்டை அடிச்சவனா கைது பண்ணுவீங்களா நீங்க? சார் உங்க வீட்டுல பண்ணுங்க சார், மரியாதைதான் உங்க வீட்டுல பண்ணுங்க, உங்க அலுவலகத்துல வச்சு பண்ணுங்க. ஈவராவுடைய சிலை அவமதிக்கப்பட்ட உடனே இந்த பெரியாரிய கூட்டமைப்புக்கார பூரா வந்து மவுண்ட் ரோடுல வழிபாடு செஞ்சானா இல்லையா? ஓ வீட்டுல வேணும்னு கேட்டீங்களா நீங்க? சார் வீரமணி கருப்பு துண்டு போடுறது வழிபாடு ஜபம் முஸ்லிம்களுக்கு வேற என்ன சொந்தம் இருக்கு சார்? இது வந்த மதம் சார், இவனுக்கு சொந்த மதமே கிடையாது. அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தம். திருவள்ளூர் இந்துக்கு மட்டும் சொந்தமா சொல்லுங்க? வளர்த்தவர் வள்ளுவன், தமிழின் பெயரால் பிழைத்தவர் கருணாநிதி. வள்ளுவருக்கு 133 அடியில் நீ செலவச்சின்னு சொல்றீங்களா? ஆமா வச்சாரு. இப்படி தான் இருந்தாரு, என்ன கண்டீங்க நீங்க? சரி, வள்ளுவர் இப்படி தான் இருந்தாரு, காவிய உடை போட்டு இருந்தாரு, நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? இதே கேள்வி நான் கேக்குறேன். காவி கட்டினா உனக்கு என்ன பிரச்சனை? திமுக காரங்களுக்கு இந்த அறத்து பால் பிடிக்காது, பொருட்பால் பிடிக்காது, மூன்றாவது பால் பிடிக்கும். அறத்து பால், பொருட்பால், காமத்து பால நம்ம மாணவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. நீங்க ஏதோ அந்த காமத்து பால்ல ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி, சென்சார் போர்டுல நீக்கிற மாதிரி, நீங்க ஏதோ ஒரு சென்சார் போர்டு மாதிரி பேசாதீங்க. இல்ல இல்ல இல்ல, திருவள்ளுவருக்கு இப்ப கூண்டுக்குள்ள திருவள்ளுவர் கொண்டு போற நிலைமை கொண்டு போயிட்டீங்க. பல கட்சிகள் சிலையை உடைச்சு வளர்ந்தானுவோம், கட்சி வளர்த்தானுவோம், பதவிக்கு வந்தானுவோம். அவங்களோட திட்டம் என்னன்றது புரிஞ்சிருச்சு சார். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் திரு ராம ரவிக்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராம ரவிக்குமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. திருவள்ளுவர் சர்ச்சை கடந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்தையே ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள், எதிர்கட்சிகள் வழக்கமான விமர்சனங்கள் வைக்கிறது தான், பட்டு சர்ச்சையை உருவாக்குனது பாஜக. அதை கையில் எடுத்து ரொம்ப வீரியமாக அதை கொண்டு போகிறீங்க. இப்போது இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி உள்ளிட்ட எல்லாருமே, நாங்கள் தான் இந்துவுக்கு ஒட்டுமொத்த இதையும் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் வச்சுட்டுருக்கன்ற மாதிரி நீங்கள் போராடுறீங்க. அது உங்களுடைய உரிமை, சரிங்களா? நம்ம எல்லாருமே இந்து, நம்ம எல்லாருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு ஒன்றுபட்டு தான் இருக்கணும். நேற்றைக்கு வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து வள்ளுவர் இந்த காவி உடை அணிந்ததுக்கு பிறகு, அந்த சர்ச்சை வந்ததுக்கு பிறகு பிள்ளையார்பட்டியில் ஒரு வள்ளுவர் சிலை அவமதிக்கப்படுகிறது, சாணி அடிக்கப்படுகிறது, மை பூசப்படுகிறது. இந்த காட்சிகள் முடிந்ததுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதை யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த படைகள்லாம், போலீஸ் படைகள் அதை வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல போயிட்டு மாலை போடுறதும், அவருக்கு வந்து காவி உடை போர்த்ததும், ப்ளஸ் வந்து ருத்ராட்சை போடுறதும், பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதும், இதை எதற்காக அதை கையில் எடுக்கிறது, என்ன மாதிரி ஒரு நோக்கத்துக்காக அதை எடுத்தீங்க முதல்ல? வான் புகழ் கொண்ட வள்ளுவன் தமிழ்மறை தந்தவன். வள்ளுவ பெருந்தகை இந்த தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான உலகிற்குமான ஒரு வழிகாட்டி அவன் தந்த அந்த வள்ளுவம், உலக பொதுமறை.
இந்த வள்ளுவர் சார்ந்த சர்ச்சை இப்பொழுது தொடங்கவில்லை, கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே தொடங்குகிறது. அரசியலில் தங்களுடைய கருத்து பிரச்சாரம் எடுபடவில்லை. தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று விட்டது என்று சொன்ன உடனேயே இதுவரைக்கும் இந்தி பிரிவினை பேசியவர்கள், இந்திய பிரிவினை பேசியவர்கள், தமிழின் பெயரால் அரசியல் பிழைப்பு நடத்தியவர்கள் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு காமராஜர் அரங்கத்திலே பெரியார் இய கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே திருக்குறள் மாநாடு என்று நடத்துகிறார்கள். இது எப்படின்னா கசாப்பு கடைக்காரன் காருண்யம் பேசுறது மாதிரி இருக்கு. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர் பெரியார் ஈவேரா. தங்கத்தட்டில் வைத்த மலம் திருக்குறள் என்று சொன்ன ஈவேரா. அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட ஐயா வைகோ, திருமாவளவன் அவர்கள், திருமுருகன் காந்தி, இது போன்ற பல நாத்திக சிந்தனை படைத்தவர்கள் ஒரு அந்த குறளுடைய முதல்வரியை மட்டும் சொல்கிறார்கள். முதல்வரியை மட்டும் சொல்லிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக பெருமதை வள்ளுவம், ரைட், சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன், திருக்குறளையோ திருவள்ளுவரையோ இவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. சரி, இன்னைக்கு திருவள்ளுவர் இந்துவா, தமிழரா, வைணவரா, பௌத்தரா, இப்படி பலவிதமான சர்ச்சைகளை உருவாக்குகிறார்கள். வள்ளுவருக்கு சிலை வைத்தது கருணாநிதினு ஒரு பெயரை வச்சுக்கிட்டு 133 அடியில் கட்டிட்டாரு சொல்றாங்க. கருணாநிதி ஒன்று வள்ளுவருக்கு சிலை வைக்கலைங்க, தமிழ்நாடு அரசு வைத்தது. ஆனால் இதை தூண்டியது, முதல் முதல் அடிக்கோளிட்டது விவேகானந்த கேந்திரத்தை உருவாக்கிய ஏகநாத் ராணடே என்கின்ற ஒரு தலைவர். அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், ஆர் எம் வீரப்பன் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது தொடங்கிய திட்டம் எப்படி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் யாரு அரசு ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது போயிடும், கிரெடிட் போய் சேருது. அதுல போட்டோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் யார் கட்டினாங்கட்டு அவங்க கிரெடிட் எடுத்துவாங்க. எல்லா புகழும் கிடைக்கிறது, அது சும்மா சாதாரணமா பாருங்க. நான் சொல்றது எல்லா புகழும் வள்ளுவனுக்கு. சரி, நாங்கள் வந்து உலக பொதுமறை வள்ளுவம், நாங்கள் வள்ளுவனை கொண்டாடினார் கலைஞர்னு சொல்றதுல என்ன தவறு? வள்ளுவனை கொண்டாடினார் கலைஞர் மறுக்கல. ஆமா, நான் வள்ளுவனை வந்து எப்படி திமுக தன்னுடைய கொள்கையை பொட்டு வைத்தால் அளித்தார்களோ, விபூதி வைத்தால் அளித்தார்களோ, அது போன்று தங்களுடைய கட்சி கொள்கையை வள்ளுவன் மீது புகுத்தினார்கள். மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வள்ளுவருடைய கோயில் பொட்டு இல்லாம இருக்கா, விபூதி இல்லாம இருக்கா, சந்தனம் இல்லாம இருக்கா, மாலை இல்லாம இருக்கா? சரி, ஆனால் பொட்டு வைத்த வள்ளுவனை, விபூதி வைத்த வள்ளுவனை அழித்த, பொட்டு வைத்த அழித்தது யாரு? கருணாநிதி தானே. எங்க வள்ளுவனுக்கு பொட்டு வச்சு அழிச்சிருக்காரு? எப்போ? நான் நேற்று வந்த 1950 புத்தகம் நவம்பர்ல இப்ப நடந்தது கேக்குறேன் சார். இந்த வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த காட்சிக்கு வாங்க. நான் காட்சிக்கு வர, நீங்க 5 மாசத்துக்கு முன்னாடி திருக்குறள் மாநாட சொல்றீங்க. சொல்றீங்க, நான் சொல்ற விஷயம் கேளுங்க. திருக்குறள் மாநாட்டை பெரியாரிய கூட்டம் ஏன் நடத்த கூடாது? நடத்திட்டு போ, உன்னுடைய கொள்கைக்கு விரோதம் இல்லையா? திருக்குறள் மாநாடு நடத்தினாங்களா? அவங்க சொல்றது அப்படி நடத்தினாங்களா? என்னுடைய அம்னி சேமரி சார் பெயரிலே திருக்குறள் மாநாடு, திருக்குறள் மாநாடு, திருக்குறள் மாநாடு, பண்பாட்டு விரோதம். சரி, நான் என்ன சொல்றேன், வள்ளுவன் கடவுள் வாழ்த்து சொன்னான். சரி, திருக்குறள் மாநாடு நடத்திட்டு 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த திருக்குறள் மாநாடு ஈவேராவுக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு விவாதத்தை ஒரு ஆரோக்கியமா எடுத்துட்டு போவோம். திருக்குறள் மாநாடுன்றது 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, இவ்வளவு பெரிய செய்தி ஆகல. 5 மாதத்துக்கு முன்னாடி இந்து பேசினாங்க, இந்து விரோதம் பேசினாங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லிதான் தெரியும். ஐயா, நான் சொல்ற விஷயம் எங்கேயும் வரல சார். வரல சார், வரல. இணையத்துல பாருங்க, நான் சொல்றேன், மீண்டும் தயவு செஞ்சு இவர்கள் எல்லாம் கடவுள் வாழ்த்து என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் எதிர்ப்பாளர்கள். சரி, என்னங்க அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற உலகம் சொன்னா நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை விட்டு ஒரே ஒரு குறள்ல பாதி குரல் சொன்ன விஷயத்தையும் கீதை சொன்ன விஷயம் ஒன்றுதான். சரி, நீங்க வந்து தர்மார்த்த காம மோட்சம் சம்ஸ்கிருத சொல்லலாம், அறம்பொருள் இன்ப வீடு தமிழ்ல சொல்லலாம். இப்ப நான் வள்ளுவனை வந்து இவர்கள் என்ன சொல்றாங்க, காவிச்சாயம் பூசி தமிழ்நாட்டில் பதட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, வள்ளுவன் மறைக்கப்பட்ட வள்ளுவனை இந்த மக்களுக்கு நாங்கள் காண்பிக்கின்றோம். எங்கள் திருநீரை தரித்த வள்ளுவனை காண்பிக்கிறான். இப்ப என்ன அவசியம்? இப்ப வந்து அவன் வந்து இல்லைங்கிறான். சாலிபு ஏ சார்,
விட்டே அடிச்சவனை போட்டு கண்டுபிடிக்க துப்பு கிடையாது, பட்டை அடிச்சவனை கைது பண்ணுவீங்களா? நீங்க வள்ளுவனை அவமதிக்கிறான், அவனை கைது செய்யறதுக்கு இந்த அரசுக்கு தைரியம் இல்ல? சரி, ஒரு பதற்றம் உருவாயிருக்கு, ஒரு பதற்றம் உருவாயிருக்கு. பதற்றத்தை உருவாக்கியது யார்? நீங்க நியாயம் என்ன பண்ணிருக்கணும், நியாயம் என்ன பண்ணிருக்கணும்? அவனை சாணி அடிச்சு சார், நாலு தனிப்படை போட்டு தேடிட்டு இருக்காங்க. சார், நாலு தனிப்படை போட்டு அழுகுறவனுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? வழிபாடு செஞ்சானா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் தான் நம்ம வந்து முடிவெடுக்க உட்கார்ந்து. சரிங்களா, நீங்க இன்னும் பிரச்சனை வளக்க தான் போயிருக்கீங்க. பிரச்சனை வளக்கவே இல்ல சார், நான் என்ன சொல்றேன், பிரச்சனை நாங்க வளக்கவே இல்ல. பிரச்சனை வளர்ப்பது யாரு? யாரு வள்ளுவனை அவமதிச்சாங்க? வள்ளுவனை வந்து அதான் யாரு அவமதிச்சது? அவனை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார் காவல்துறை. சரி பண்ணட்டும். நீங்க அந்த இடத்துல என்ன பண்றீங்க, போய் தூண்டி விடுறீங்க பிரச்சனையை, இன்னும் பெருசாக்குறீங்க. சாணி அடிச்சு சாணி அடிச்சு விட்டுபட்டு சாமி வருவாங்க. மறுபடியும் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது என்னன்னா, பிரச்சனை நடந்திருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கு. அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கிற இடத்துல திரு அர்ஜுன் சம்பத் வேண்டும் என்றே பிரச்சனையை பெருசாக்க போயிருக்காருன்றதா மக்களுடைய வாதம். பெருசாக்க போறதா இவங்க நினைச்சுக்கிறாங்க? அப்படி அல்ல. அப்படி இருக்கும்போது வீரமணி வந்து நாங்க கருப்பு துணி போத்துங்கிறாரு, அது என்ன நியாயம்? நான் உங்ககிட்ட வரலாறு கேட்கல, இப்ப நடந்த விஷயத்துக்கு பதில் நடந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன். சார், ஒரு பதற்றத்தை தணிக்கணுமா இல்லையா? நாம இங்க வந்து ஒரு மத நல்லிணக்கமா எல்லாருமே ஒற்றுமையா வாழணுமா இல்லையா? பதட்டமே சார், இன்னும் பத்து நாள்ல அயோத்தி கேசுடைய நீண்ட நாள், அது ஒரு பெரிய பிரச்சனை. பதற்றமா வரட்டும், இந்தியா முழுக்க போலீஸ் யாரும் விடுமுறை எடுக்க கூடாதுன்னு சொல்ற நேரத்துல நீங்க போய் ஒரு பதற்றத்தை உருவாக்குற மாதிரி இப்ப இருந்தே தொடங்குறீங்களோ? திட்டமிட்டு பண்றீங்களோ? இல்லை, திட்டமிட்டு சாணி அடிச்சது யாரு? தலைவர் போய் விபதி பூசணதோ கற்பூரம் காமிச்சதோ காவி துண்டு போட்டதும் நினைச்சது யாரு? திரு கருப்பு முருகானந்தம் என்ன பண்ணாரு? பால் அபிஷேகம் பண்ணாரு, பாலால சுத்தப்படுத்திட்டாரு. ஆமா, சுத்தமாயிடுச்சுல. அப்புறம் என்ன, நீங்க என்ன, நீங்க தனியா வந்து புரட்சி பண்றீங்க? போயிட்டு புரட்சி எல்லாம் கிடையாது சார், வழிபாடு செய்யறதுக்கு உரிமை இல்லையா? வழிபாடு நீங்க எங்க செய்யணும், எங்க செய்யணும், கருப்பு எங்க செய்யணும்? நீங்க வேற எங்க செய்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனையா அது உண்டாயிருக்க சார்? அதே இடத்துல பிரச்சனையின் மைய பகுதியில் நீங்க மதிக்கப்பட்டதால நாங்க ஆராதிக்கணும் சார். நீங்க பண்ணது, நீங்க பண்ணது தப்புன்னு தான் அரெஸ்டே பண்ணிருக்காங்க. இது இல்ல, அது கைதே பண்ணது. அவத்ரே வழக்கு பதிவு செஞ்சா சட்டத்தை அவங்க பாத்துக்க போறாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மொத்தத்தையும் நீக்கிட்டாங்க, நீங்க பண்ண பூஜை எல்லாம் அழிச்சிட்டாங்க, மாலை எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுதான் தப்புங்கறேன், அதுதான் தப்புங்கறேன், அதுதான் சார். வீவேராவ் சிலைக்கு போய் வேற ஏதாவது பண்ணா நீங்க பேசுங்க. சரி, வள்ளுவன் வந்து சைவத்துக்காரன் தானா? வள்ளுவன் வந்து தமிழன் தானா? வள்ளுவன் வந்து கடவுள் மறுப்பானா இல்லையா? அவனுக்கு விபூதி வைக்கிறதும் சந்திரன் வைக்கிறதும் பொட்டு வைக்கிறது என்ன பிரச்சனை? நெத்தியில பொட்டு வச்சா மனுஷனத்தான் இது பண்ணீங்க, வள்ளுவனையுமே அனுப்பிங்க நீங்க. என்ன சார் நியாயம்? இந்த வள்ளுவனை உலக பொதுமறை குரானா திருக்குறளான் கண்ணுதல் ஒரு புத்தகம் கண்ணுதல் ஒருத்தர் இஸ்லாமியர், அவரை படுகொலை பண்ணா சார். உலக பொதுமறை குரான் இருக்க முடியும், திருக்குறள் இருக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு மறை ஒரு இறை எங்கள் கொள்கை. நாங்க அப்படி இல்லையே, நாங்க அப்படி இல்லையே. கடவுள் மறுப்புன்னு சொல்லக்கூடிய ஈவராவே எங்க இந்து தான் வச்சிருக்கோம். சரி, எங்க இந்துல இருந்துட்டா தமிழனா இருந்துகிட்டு தான் இப்படி எல்லாம் பேச முடியும். பெரியார் நீங்க இந்துன்னு சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படி பெரியார் ஈவராட்டே சந்தோஷப்படுவாங்க. ஈவராட்டே சொன்னாங்க, நீ ஏன் அப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கன்னு கேட்டபோது, நான் இங்க இருந்து தான் திட்ட முடியும், முஸ்லீமுக்கு போனா கழுத்தறுத்து போடுவான், கிறிஸ்தவத்துக்கு போனா என்ன வேற மாதிரி சிலுவில் அடிச்சு போடுவான்னு சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த கிறிஸ்தவர்கள் மக்கள் வாதம் நீங்க என்னன்னா வச்சுக்கோங்க, பெரியார் இந்துன்னு சொன்னதுனால அதை கூட மக்கள் ஏத்துப்பாங்க. அவரு எங்க இந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சார்? ஈரோடு மாவட்டத்துல குளவிளக்கம்மன் கோயில் ஒண்ணு இருக்குங்க. எங்க அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க. அந்த அம்மா கோயில்லயே, குலசாமி கோயில்ல, குலதெய்வத்து கோயிலயே, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குற காட்டுமிராணி சொன்ன மாதிரி ஈவரா
அடுத்த வரியை மறந்துட்டீங்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அடுத்த வரியை மறந்துறாங்க பெரியாரிஸ்ட்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நீங்க அடுத்த வரியை மறந்துறீங்களே. என்ன சொல்லுங்க, தமிழ் காட்டு மிராண்டி மொழி அதை சீர்திருத்த வேண்டிய இடத்துல இருக்கும்னு பெரியார் சொல்லியிருக்காரு. நீங்க அதை ஏங்க மறந்துறீங்க? தமிழனுக்கு இவர் தான் அதை ஏன் மறந்துறீங்க? அடுத்த வரியை ஏன் மறந்துறீங்க? அதனுடைய நீச்சியே மறந்துறீங்க. கட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் கட் பண்ணவே இல்ல. ஆமா, ஈவேரா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட் பண்ணி ஒட்டி பேசிப்பீங்க. இல்லங்க, நான் உங்களுக்கு எது வேண்டாமோ அதை விட்டுருவீங்க. இந்த கடவுள் மறுப்பு சொல்லி ஈவேரா சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி ஜெகதீஷன் போயிட்டு கோயிலில் வழிபடுறாங்க. வழிபடு அந்த கோயிலே சீனராவுக்கு செல இருக்கு. எப்படி பாத்தீங்களா, பகுத்தறிவு பள்ளியில இருக்கு பாருங்க. சரி, இல்ல இல்ல, திமுக எங்கயாவது இந்துக்கள் அதே மாதிரி கோயில்ல வழிபடுறவங்க எங்க கட்சியில வேணாம்னு எனக்கு சொல்லிருக்காங்களா? என்ன அப்படி இல்லன்னு எதுக்கு பொட்டளிக்கிறாரு ஸ்டாலின்? ஏன் சார் ஸ்ரீரங்கம் அந்த கட்சி கொள்கை, அந்த தலைவர், அந்த கட்சி கொள்கை அது என்ன கொள்கை? கடவுள் மறுப்பு கொள்கை. என்ன கடவுள் மறுப்பு? இந்து கடவுள் மறுப்பு உங்களுக்கு? சரி, இஸ்லாமிய கடவுள் ஏற்பு, கிறிஸ்தவ கடவுள் ஏற்பு, இந்து கடவுள் மட்டும் மறுப்பு? உங்களுக்கு கோவம் தான், உங்களுக்கு கோவம் தான். ஏங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து நீங்க பொட்டு வச்சு அழிக்கிற பட்டாச்சாரியர் வச்சா சரி, தேவர் குரு உஜில் போனா பொட்டாளிய நீ ஓட்டு போடுவான், அதான் பிரச்சனை உங்களுக்கு. இல்ல பொட்டு அடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ஏதோ ஒரு தடங்கள், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதன் மூலமா அழைக்கப்பட்டிருக்கோம். திட்டமிட்டு தான் அவர் அழைச்சாரு, நீங்க எப்படி சொல்றீங்க? திட்டமிட்டு தான் அழைக்கிறார், திட்டமிட்டு தான் இந்துக்களை அவமதிக்கிறார். சரி, நாங்கள் நேரில போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணாரு ஸ்டாலின். சரி, அவர் ஸ்தோத்திரம் சொன்னானா தோத்திரம் சொன்னானா தெரியல, தோத்து போச்சு. எங்க இந்து கோயில வந்து சாமி கூட சொல்லுங்க ஸ்டாலின். ஏன் உங்க உங்க உறவை நினைக்க மாட்டீங்களா? கிறிஸ்தவரையும் முஸ்லீம்களையும் எங்க உறவை தான் சார் நான் நினைக்கிறேன், எங்க உறவா தான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா சார்? ஸ்தோத்திரம் சொல்லிக்க, ஸ்தோத்திரமே எங்க சமஸ்கிருதம், எங்க தமிழ் வார்த்தை, எங்க இறைவனுடைய வார்த்தை, எங்களுடைய வழிபாட்டு முறை. சரி, ஸ்தோத்திரம் இவன் சொல்ற ஜப ஆராதனை சுவிசேஷம் எல்லாம் எங்கிட்ட இருந்து திருடுனர். சொல்லலாமே, எல்லாரும் எங்க சாமியை திருடுட்டான். இந்த கிறிஸ்தவன் சொல்றான் சார், அடுத்து கடவுளையே திருட்டாங்கன்னு வரீங்க? கடவுளை திருடுட்டான் சார், வள்ளுவன கிறிஸ்தவங்கிறான் சார். சரி, அயனாவரத்துல தெய்வநாயகன் ஒரு ஆள் இருக்காருங்க, அவர் என்ன தோமாவளி கிறிஸ்தவங்கிறான், ஏசு கிறிஸ்து ஆளு கிறிஸ்தவனாவை வள்ளுவருங்கிறான். வள்ளுவத்தை வந்து திருவள்ளுவன் வந்து ஏசு கிறிஸ்து ஆளுன்னு சொன்ன போது எல்லாம் அங்கமானுவோம். இவர் நம்மாடு பாருங்க, கம்யூனிஸ்ட், மதம் இல்லைங்கிற கம்யூனிஸ்ட், வள்ளுவத்துக்கு காவி சாயம் பூசாத. இவர் நான் என்ன சார் காவி சாயம், இந்த நாட்டில் பச்சை சாயம் பூசுவீங்க, கருப்பு சாயம் பூசுவீங்க, வெள்ள சாயம் பூசுவீங்க, காவி சாயம் பூசுனா என்ன தப்பு? உங்களுக்கு வெள்ள சாயம் இருந்து நீங்க தான் பூசிட்டீங்க. இப்போ என்ன பூசுற? அவங்க எங்கயும் கருப்பு சாயம் பூசல. ஏன் சார் நீங்க பூச வச்சிட்டீங்க? அதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன், நீங்க பூச வச்சிட்டீங்க சமத்துவத்தை சொன்ன வள்ளுவனா? சமூக வலைதளத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவர் ராம ரவிக்குமார். இப்ப பாருங்க, கிறிஸ்துவ மாதிரி ஒரு வேடத்துல திருவள்ளுவர் வராரு, முஸ்லீம் மாதிரி ஒரு வேடத்துல திருவள்ளுவர் வராரு, ஒரு புகைப்படம் வருது, நீங்க பூசன சாயம் அடுத்தடுத்து பரவிருச்சு. மதுரையில இறையியல் கல்லூரின்னு இருக்குங்க. சரி, இயேசுநாதர் கையில வேல் இருக்கு, இயேசுநாதர் கையில வேல் இருக்கு. சரி, வேலை திருடுறான் இயேசு கிறிஸ்து, எங்க முருகனை திருடுறான் இயேசு கிறிஸ்து, எங்க வள்ளுவனை திருடுறான் இயேசு கிறிஸ்து, எங்க எங்க கோயில இருக்கக்கூடிய கொடிமரத்தை திருடுறான், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாதயாத்திரை. சரி, கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வேற என்ன சொந்தம் இருக்கு? அவனுக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. எது சார் இது? எல்லாமே மதம், இது வந்த மதம் சார், இவனுக்கு சொந்த மதமே கிடையாது, பூரா வாடக மதம், இறக்குமதி மதம் சார். எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தம். அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தம் சார். அரிசி பருப்பு இறக்குமதி செஞ்சது மாதிரி சாமி இறக்கணும் போயிடுவோம். ஆனாலும் எங்க இந்த ஊர்ல பறந்துட்டான், எங்க தம்பி தான் அண்ணன் தான், இந்த இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் எங்கிட்ட இருந்து ஓடி போனவன் தான், மத மாதிரி ஓடி போனவன் தான். திட்டம் உங்களுக்கு? திட்டமே ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், அவனால வாயாங்கிறான். ஜெயரவாரும் ஜெகத்தீர ஓடி வாப்பா, நம்மளா ஒரு பங்காளி, ஒரு மண்ணுக்கு உரியவன், வள்ளுவனை கும்பிடணுமா? நீ இயேசுவா இருந்துட்டு அப்படி சொல்லுங்க. பக்கத்துல ஒரு அறையில உட்காந்து பேசிருப்பீங்க. இல்ல சார், போயிட்டு திட்டமிட்டு பூஜை புனஸ்காரம் பண்றது சார். வள்ளுவனை அதான் பால் ஊத்திட்டாருல, கருப்பு முருகன் தான், அதோட விட்டுருக்கலாம். நீங்க என்ன பால் ஊத்திட்டாரு? ஆமா, பால் ஊத்தி புனிதப்படுத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதனுடைய நீச்சி தொடச்சு நீங்க ஒரு மாலை போடுற, நீங்க அடுத்தடுத்து ஏங்க பிரச்சனையை உண்டாக்குறீங்க? மாலை போடுறது தப்பா சார்? சொல்லுங்க, நீங்க மாலை போடுறதெல்லாம் கைது செய்யணும். மாலை மட்டும் இல்லைங்க, காவி துண்டு போடுறாங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? காவி துண்டு? திருவள்ளூர் இந்துக்கு மட்டும் சொந்தமா சொல்லுங்க? எல்லாரும் சொந்தம், எல்லாரும் சொந்தம். கரெக்டா கரெக்ட், இப்பதான் கரெக்ட். திருவள்ளூர் இந்துக்கள் சொந்தம் சொல்லிட்டீங்களா? முஸ்லீம் சொந்தம் தானே? எல்லாருக்கும் சொந்தம், நீங்க தான் சொன்னது, உங்க வார்த்தையா? கிறிஸ்தவனுக்கு சொந்தம் சார், உலகத்துக்கே சொந்தம் சார். திருவள்ளுவர் உலகத்துக்கே படிச்சுட்டு போயிட்டாரு. மோடி தாய்லாந்துல போய் தாய்லாந்து மொழியில போயிட்டு நமக்கு வந்து இது குடுக்கிறாரு, திருக்குறள் நமக்கு குடுக்கிறாரு, வெளியிடுறாரு. மோடி ஐயா வள்ளுவனை போட்டுட்டாரு, திருக்குறள் சொல்லிட்டாருங்க. சரி, திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தம் அண்ணன் சொன்னீங்க, ஒரு மசூதில வள்ளுவனை சொல்லுங்களேன், ஒரு சர்ச்சில் வள்ளுவனை வைங்களேன், சரி,
அப்பா எங்க வள்ளுவன எங்க வைக்கணுமா அங்க வச்சிருக்காங்க, எங்க இல்ல இல்ல எங்க வச்சிருக்காங்க, எங்க வைக்கலங்க படிச்சிருக்காங்க அவங்க மாணவ எல்லாரும் படிக்கிறோம், நாம எல்லாருமே வள்ளுவர் படிக்கிறோம். நீங்க வந்து இந்த காவி உடை போர்த்தனதுக்கு பதிலா சார், காவி உடை போர்த்தனதுக்கு பதிலா நீங்க ஒரு 10,000 புக் அடிச்சு திருக்குறள் புத்தகத்தை அங்கங்க விநியோகம் பண்ணிருக்கோம், விநியோகம் பண்ணிருக்கோம், கொடுக்க போறோம், அத பண்ணுங்க, கொடுக்க போறோம், அத பண்ணுங்க. நாங்க வந்து அத விட்டு ஏன் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி பண்ணிருக்கீங்க, பிரச்சனை உருவாக்குது இவங்க தான் சார். என்ன மீண்டும் மீண்டும் புரியாம பேசுறீங்க, வள்ளுவன வந்து இந்துக்கள் மட்டும் இல்ல சார், எல்லாரும் ஏத்துக்கறான்னு சொன்னா ஏன் சார் ஒரு சர்ச்சில் வைக்க முடியல? இந்த தோமாவளி கிறிஸ்தவம் பேசுறான் பாருங்க, இந்த தெய்வநாயகம் ஒரு ஆளு அவனை கைது பண்ணிருக்கணும் இல்லையா? வள்ளுவன தன்னுடைய வளர்ச்சியில வச்சிருக்கான், புத்தகத்துல வச்சிருக்கான், எல்லாரும் படிக்கிறோம் சார். தவறான அதை கொண்டு போய் சேருங்க திருக்குறள், திருக்குறள் கொண்டு போய் சேருங்க திரு ராமரவிக்குமார் ஐயா, நிச்சயமா உங்க திருக்குறள் கொண்டு போய் சேருங்க. வீடுதோறும் வள்ளுவம் கொடுப்போம், வீடுதோறும் வள்ளுவனை கொண்டு செல்வோம், வள்ளுவனுடைய சிந்தனைகளை கொண்டு செலுத்துவோம். ஆனால் வள்ளுவனை கிறிஸ்தவன் சொல்லிட்டு தோமாவளி கிறிஸ்தவன் பேசினா பாருங்க, யாருக்கு தெய்வநாயகம் ஒரு ஆளு அயனாவரத்துக்காரன், அவன் பூரா தவறான விஷயத்தை ஆவணப்படுத்த யாரு என்ன இல்ல யாரு என்ன பேசணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. யாருங்க யாரு என்ன வள்ளுவன் கிறிஸ்தவனா? வள்ளுவன் கிறிஸ்தவன் அவர் வந்து அடையாளம் சொல்லிருக்காரு, இருக்க தோமாவளி வள்ளுவன் இருக்கு, தோமாவளி கிறிஸ்தவம் அயனாவரத்துல ஆபீஸ் இருக்கு. அதை யாருங்க திமுகவை சார்ந்தவர்களோ, விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களோ, இல்ல மதிமுகவை சார்ந்தவர்களோ ஆதரிக்கல? தெரியாது, யாரும் ஆதரிக்கல, சொல்ல மாட்டா, ஆதரிக்கல. இயேசு கிறிஸ்துக்காரங்க சார் ஆதரிக்கலங்க, ஆதரிச்சு பேசிருக்காங்களா என்ன? திரு ராமரவிக்குமார் ஆதரிச்சிருக்காங்களா? ஏன் கண்டிக்கல? ஆதரிச்சிருக்காங்களா? கேள்வியதான், ஆதரிச்சிருக்காங்களா? வள்ளுவனை கிறிஸ்தவன் என்று சொன்ன போது ஏன் கண்டிக்கவில்லை சார்? நான் கேட்ட கேள்வி நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. ஆதரிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் நான் கேக்குறேன். நீங்க எதிர்க்கல, கடந்துட்டு போறாங்க, கடந்துட்டு போறாங்க. ஒரு தேசிய கட்சி அதை எடுத்தா கையில எடுத்ததும் பிரச்சனை கொண்டு வராங்க, அவங்க பேசிய கட்டாயத்துல இருக்காங்க. வார்த்தைக்கு வந்துட்டீங்க, அது மாதிரி ஸ்டாலின் இதை ஏன் கடந்துட்டு போக கூடாது? எதை கடந்துட்டு? 6 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி ஐடி இவங்க அந்த படத்தை போட்டாங்க. சரி, நீ கடந்துட்டு போக வேண்டியதானே? மூலப்பத்திரத்தை மறைக்கிறதுக்கு விக்கிரவாண்டியில நாங்குநேரி தேர்தலில் தோத்து அதெல்லாம் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டாரு அவர் ஸ்டாலின். அது நிரூபிக்கிட்டுங்க, நிரூபிப்பாரு. அது எங்க ஐயா இந்த வலைத்தளத்துல பூரா போறான். எங்க ஐயா தருமுரு இருக்காரு பாருங்க, அவர் இப்படி கை வச்சிருக்காரு. எங்க ஐயா தருமுருங்க, ஐயா அது மாதிரி 100 படம் திமுக ஐடிவில போடுறாங்க, அது மாதிரி 100 ஐடிவி கேளுங்க சார். அதுல மைக்கா வச்சிருக்கு, நம்ம பத்திரிக்கை நண்பர் கேக்குற ஏதோ கேள்வி இவர் பேச போறாரு. எங்கால தென்கட்சி சுவாமிநாதன் தினசரி ஒரு தகவல், எங்க ஐயா தினசரி ஒரு வளரல். தருமரு இப்படி நினைச்சு சொல்றாரு, ஆண்டவா ஒண்ணு இவனை ஊமையாக்கி இல்லைன்னு எங்களை செவிடாக்கு. சரி, ஏன் சார் 10 திருக்குறள் சொல்ல சொல்லுங்க சார். அவர் யாரு? இவங்க என்ன ஸ்டாலின், திமுக தலைவரான திரு ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே தெரிய சொல்லல, 10 குறள் கேக்குறேன். நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியின் ஒரு தலைவரை நீங்க 10 திருக்குறள் சொல்லு, திருக்குறள் ஒழுங்கா சொல்லு, நான் ட்யூட்டர்ல இருந்து நீக்கிறேன்னு பாஜகவினர் சொல்றது, இதெல்லாம் வந்து நீங்க வந்து விஷம விஷம பிரச்சாரம். இதெல்லாம் விஷம பிரச்சாரம். இந்த குதிரை கொல்லுன வாயத்திற்கு கடிவாளன வாய போடுமா? நீங்க எது வேணா கேட்டு போவீங்க, நீங்க என்ன வேணா. இப்ப என்ன சவாலுக்கு உங்களை கூப்பிட்டாரு சொல்லுங்க பாருங்க, என்ன சவாலுக்கு கூப்பிட்டாரு? அவர் திருக்குறளை படிச்சு திருந்துவேன்றாரு ஸ்டாலின். வேற என்ன சொன்னாரு? திருக்குறளை படிச்சு வள்ளுவன் சொல்றா, கழகம் சொன்னால கூத்தாடிகள் சூதாடிகளுடைய கூடாரம்ங்கற அந்த கழகத்துக்கு தான் 38 உறுப்பினர்களை கொடுத்து. எந்த கழகம்? அதே கழகத்துக்கு தான். திமுகவை சார்ந்தவங்க தான் 38 எம்பிக்கள் போயிருக்காங்க. இப்ப ரீசன் இப்ப சமீபத்துல தான் வள்ளுவன் கொண்டாடுறதுக்கு சார். இந்த திமுகவுக்கு என்ன சௌரியம் இருக்கு? ஏன் கொண்டாட? வள்ளுவன் மது உண்ணாம சொல்லிருக்கான். எப்படி மது உண்ணாம? சாராயத்தை போற விக்கிறது யாரு? என்ன சார் வள்ளுவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? திருவள்ளுவன் எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு தமிழறிஞர் சொல்றாரு, வள்ளுவர் வந்து சமணர் அப்படிங்கிறாரு. சரி, சமணர்ல எவன் மயிர் வளர்த்துக்கிட்டு முடியல வச்சுக்கிட்டு இருந்தான்? கிடையாதுங்க. இவர்கள் இல்ல, என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெரியார், அண்ணா, கலைஞர், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வரைக்கும் வச்சாங்க. எந்த இடத்துல வள்ளுவர் போட்டோ வச்சாங்க? வள்ளுவர் எங்க கொண்டாடினாங்க அவங்க முதல்ல? நீங்க தேவையில்லாம பண்ண வேலை, இப்ப வள்ளுவர் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நீங்களா அவங்களுக்கு ஒரு வலிய பாதையை உருவாக்கி கொடுத்தீங்க. பையன் இருக்கா பாருங்க, தம்பி சின்ன பையன், அவன் படுத்து போடுவான் போட்டு என்ன சொல்லுவோம்? நானே சொல்லிட்டேன். பெருமை சேர்த்த வள்ளுவரை அவங்க, நீங்க அவங்களை வளர்த்தவர் வள்ளுவன். ஆமா, தமிழின் பெயரால் பிழைத்தவர் கருணாநிதி. தமிழால பிழைச்சவருங்க வள்ளுவருக்கு 133 அடியில் நீ செலவச்சுன்னு சொல்றீங்க. இப்படித்தான் இருந்தாரு, என்ன கண்டிங்க நீங்க? சரி,
எப்படி வள்ளுவர் நீங்க நேர்னு போட்டு அடிச்சீங்க? நீங்க வள்ளுவர் வள்ளுவர் இப்படி தான் இருந்தாரு, காவியோட போட்டு இருந்தாரு, நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? எனக்கு கேக்குற உரிமை இருக்குல்ல, கேளுங்க. வள்ளுவன் வந்துங்க காவி உடைய தான் உடுத்திருந்தான். அவன் இந்துவா இல்லையா சொல்லுங்க முதல்ல. எது வள்ளுவன்? வள்ளுவர் எல்லோருக்கும் பொதுவான சார். அவர் இந்துவா என்ன கிறிஸ்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தா என்ன சார்? வள்ளுவன் தோன்றிய காலத்துல இதே கேள்வி பாஜகவினர் சார்ந்தவங்க கிட்ட நான் கேட்டேன், மறுபடியும் உங்ககிட்டயும் கேக்குறேன். அவர் என்னவா இருந்தா பிரச்சனை? என்னவா இருந்தா உங்க பிரச்சனை என்னங்க? அதான் கேக்குறேன். இதே கேள்வி நான் கேக்குறேன். காவி கட்டினா உனக்கு என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனை? காவிங்க மிகப்பெரிய ஆபத்துன்றாங்க சார். யாரு அவனுக்கு ஆபத்து? அது திராவிட இயக்கங்களுக்கு ஆபத்துன்றாங்க. நிச்சயமாக நிச்சயமாக திருடனுக்கு போலீஸ பார்த்தா பயம் தான் வருது. செய்யும் கருப்புக்கு காவின்னா ஆவாதுதான். அதுக்கு என்ன பண்றது? ஏன் சார் நீங்க பூர நாட்டுல சமத்துவபுரம் கட்டா இருக்கு கருணாநிதி ஐயா? எல்லாம் சமத்துவமா இருக்கணும், நாட்டுல சாதி எல்லாம் இல்லாம ஒன்னா இருக்கணும் சொல்லி ஈவர் அவருக்கு வைக்கிறீங்க. நீங்க நியாயமா தமிழின் பெயரால சமத்துவத்தை சொல்லணும்னு சொன்னா வள்ளுவர் சிலை வச்சிருக்கணுமா? வச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. ஏங்க பேருந்துகள் தூரம், பேருந்துகள் தூரம் திருக்குறள் கொண்டு போய் சேர்த்தாரு சார். திருக்குறள் பேருந்துகள்ல கொண்டு போய் சேர்த்தாரு, தமிழ் வாழ்க்கைன்னு எழுதினாரு. அதே மாதிரி அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை வைக்க சொன்னாரு. இதெல்லாம் தன்னுடைய அரசாட்சியில பண்ணாரு, அவருடைய ஆட்சி காலத்துல பண்ணாரு. கலைஞர் கருணாநிதி கருணாநிதி திருக்குறள் எழுதலீங்க, திருக்குறள் அழிச்சாரு. எங்க எங்க அழிச்சாரு? வெள்ளி முடைச்சு சனி தொலைஞ்சு ஞாயிறு திருக்குறள் வைக்கல, வைக்கல திருக்குறள் கருணாநிதி திருக்குறள் அழிச்சாரு. இவர் என்ன சார் சனி வெள்ளி ஞாயிறுன்னு போட்டு வள்ளுவர் கோட்டை அமைச்சாரு, வள்ளுவர் சிலையை 133 அடி கன்னியாகுமரியில வச்சாரு. என்ன என்ன பண்ணும் வள்ளுவருக்கு? எல்லாமே பண்ணிருக்காரு. வள்ளுவர் கோட்டை அமைச்சாரு. இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தினால வள்ளுவ பிரச்சாரம் நடக்குதா? திருக்குறள் பிரச்சாரம் நடக்குதா? என்ன பிரச்சாரம் நடக்குது? அங்க பூர காதல் ஜோடி உட்கார்ந்துட்டு கூத்து கட்டிட்டு இருக்கான். வள்ளுவனுக்கு ஒரு முறைப்படுத்த சொல்லுங்க, போங்க முறைப்படுத்த சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர் கிட்ட ஒரு கட்டம் நீங்க சொல்லுங்க. அவர் அரசுடைய கட்டம், அரசுடைய கட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அதானே? கண்டவன் போய் சொல்லுங்க சார். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் யார் சார் இருக்காங்க? திமுக காரர்களுக்கு மூணு பால் பிடிக்காது. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். நேயர்கள் பார்த்தா கூட இரிட்டேட்டிங் ஆயிடுவாங்க. அது ஒண்ணு ஆக மாட்டாங்க. நேயர்கள் இரிட்டேட்டிங் ஆயிடுவாங்க. ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு கேள்வியும் கேட்டு என்ன சார் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? நான் தெளிவா பேசுறேன். திமுக காரர்கள் அறத்து பால் பிடிக்காது, பொருட்பால் பிடிக்காது. சரி, மூன்றாவது பால் பிடிக்கும், மூன்றாவது பால் பிடிக்கும். இது இந்த வார்த்தையை நான் ரொம்ப கண்ணியமா பயன்படுத்துறேன். கண்ணியமா தான் பயன்படுத்துறேன். அறத்து பால், பொருட்பால், காமத்து பால் நம்ம மாணவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. நீங்க ஏதோ அந்த காமத்து பால்ல ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி, இல்ல தேவையில்லாத அது வந்து சென்சார் போர்டு, சென்சார் போர்டுல நீக்கிற மாதிரி நீங்க ஏதோ ஒரு சென்சார் போர்டு மாதிரி பேசாதீங்க. இல்ல இல்ல இல்ல, மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்க விஷமத்தை பரப்பாதீங்க. தயவு செஞ்சு விஷமத்தை பரப்பாதீங்க. மாணவர்கள் மாணவர்கள் நாளை தலைமுறை பார்த்துட்டு இருக்காங்க சார். ஓரளவுக்கு சேல கட்டினா உத்து பாப்பாங்க. திட்டமிட்டு நீங்க பரப்புரை பண்றீங்க. மீண்டும் வீடுதோறும் வள்ளுவத்தை கொண்டு சொல்லுவான். ஆனா இந்த வள்ளுவத்தை படிச்சுட்டு வள்ளுவன் சிலையை வச்சுக்கிட்டு வள்ளுவனை வழிபாடு செய்யக்கூடியது யாருன்னா இந்த தமிழன் தான். தமிழ மதம் தான், இந்து மதம் தான் கும்பிடுவான், கொண்டாடுவான். நான் இதே நான் சவாலா விடுக்கிறேன். எங்க அண்ணன் ஸ்டாலின், திமுக தலைவர் யாரு வேணா வரட்டுங்க, ஒரே ஒரு மசூதியில வள்ளுவருக்கு செலவைங்க, ஒரே ஒரு சர்ச்சில் உலக பொதுமறையாம் சார், உலக பொதுமறையாம், உலகத்தையே சொந்தமானவர் வள்ளுவர். நீங்க கொண்டாடாதீங்க, நீங்க மட்டும் கொண்டாடாதீங்க, எல்லாருக்கும் உரிமை உண்டுன்றாங்க அவங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. நான் சொல்றேன், என் அருமை இஸ்லாமிய சகோதரனே, என் அருமை கிறிஸ்தவ சகோதரன், நானும் இந்த ஜப கூட்டத்தில் மாதிரி பேசுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறீல, ஆண்டவராகிய வள்ளுவன் சொல்லி அம்பேத்கர் சிலைக்கும் பெரியார் சிலைக்கும் வலை போட்டு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி இதையும் திருவள்ளுவருக்கு ஏற்படுத்திட்டீங்க. இதை இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆமா, திருவள்ளுவருக்கு இப்ப கூண்டுக்குள்ள திருவள்ளுவர் கொண்டு போற நிலைமை கொண்டு போயிட்டீங்க சார். தமிழருடைய எவ்வளவு பெரிய பண்பாடு தெரியுமா? இருக்கும் போது தலைவனுக்கு உழ வைக்கிறதும், செத்த பிறகு சிலை வைக்கிறதும் தமிழுடைய பலம். அந்த சிலை கலாச்சாரத்தை நம்ம முறியடிக்கணும்ன்றதுக்கு கையில எடுத்திருக்கீங்க. சிலை கலாச்சாரத்தை முறியடிக்கணும்ன்றதுதான் உங்க நோக்கமா? நிச்சயமா உங்க நோக்கமா? சிலை கலாச்சாரத்தை முறியடிக்க ஒரே ஒரு எளிய வழி தான். என்ன வழி? சாதித்த தலைவன் இந்த மாதிரி சாணியை அடிக்கிறது, அதே மாதிரி மை பூசல். ஒரு மரியாதை கொடுக்கறாங்க சார். இந்த நாட்டுல மரியாதை அடுத்த தலைமுறை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல
அரசாங்கத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட அளவுல ஒரு தாலுகா அளவுல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் எடுத்து சிலை பாதுகாப்பு பூங்கா உருவாக்கி பாதுகாப்பா வச்சு வேலை இல்லாம பல பேர் இருக்கான். அந்த சிலைகளை திரு ராம ரவிக்குமார் இப்ப இருக்கிற இடத்துல சிலை பாதுகாப்பாக இருக்கும், இப்ப இருக்கிற இடத்துல சிலை பாதுகாப்பாக இருக்கும், சிலை பாதுகாப்பு. ஆமா, அந்த பாதுகாப்பை நீங்களும் உறுதிப்படுத்துங்க, நீங்களும் உறுதிப்படுத்துங்க. அது போதும், அது போதும். தமிழ்நாடு அமைதியா இருக்கும், தமிழ்நாடு ரொம்ப அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். மீண்டும் சொல்றேன், எங்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய தலைவர்கள் எல்லா தலைவருடைய சிலைகளையும் ஒரு சிலை பாதுகாப்பு பூங்கான்னு வச்சு அங்க முறையா பராமரிக்கிறதுக்கு யாரா மரியாதை செலுத்தணுமா? முறையா அனுமதி வாங்கிட்டு பாப்பா, ராசா சங்கமா சமயமா கட்சியா அமைப்பாவா? இது உங்க கோரிக்கை, இதை நான் மதிக்கிறேன், இதை நான் மதிக்கிறேன், சரிங்களா? ஆனா இப்ப இருக்கிற இடத்துல சிலை இருக்கலாம், அதுவும் பாதுகாப்பா இருக்கும். அந்த பாதுகாப்பை நீங்களும் கொடுக்கலாம், நீங்களும் கொடுக்கலாம். என்னுடைய வாதம், மக்களுடைய வாதமும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் ஆச்சுங்களா? பாதுகாப்புக்கு பொது அமைதிக்கு எந்த விதத்துக்கு குந்தகம் உண்டாக்க மாட்டோம். ஆனா நீங்க வள்ளுவன் மேல இந்த காவி துணி போட்ட உடனே நீங்க வந்து குந்தளிக்கிறீங்க பாருங்க, இது ரொம்ப ஓவரா இருக்கு. சரி, ரொம்ப ஓவரா இருக்கு. ஏன் சார் ஏத்துக்க மாட்டேன்? எங்களை ஏசு கிறிஸ்து ஆக்குறா சார் வள்ளுவனா? சரி, நீங்க போட்டது சரின்றீங்க, நான் தப்பு இல்லை. சரி, மக்கள் கிட்ட நான் விட்டுறேன், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. மிக்க நன்றி திரு ராம ரவிக்குமார், ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒரு அமைதியா இருக்கணும், நாம எல்லாருமே அமைதி திரும்ப வேண்டும். அடுத்தடுத்த ஏற்றங்களை நோக்கி நம்ம ஓடுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, நன்றி, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.